이거 봐라. हेलो फ्रेंड्स वेलकम टू जिप्री स्पार्वे இன்னைக்கு நாம MGM after lockdown தான் பார்க்க போறோம் ஸோ இது வந்து ஒரு அன்பிளான் ட்ரிப் நாங்கள் திடீர்னு தான் வந்து பிளான் பண்ணோம் ஒரு 9:00 அந்த மாதிரி வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ போரூர் வழியாக அப்படியே வந்து காரில் வந்து நாங்கள் வந்துட்டுருந்தோம் ஸோ எங்கள் பசங்களுக்கெலாம் வந்து ரொம்பவே ஹாப்பி ஸோ எம்ஜிஎம் கிட்ட வந்தாச்சு அப்படின்னு சொன்ன உடனே யாஷின் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டான் அவன் தம்பிக்கு வந்து ஸ்லிப்பர்லாம் வாட்டி அழகா பத்திரமா வந்து போட்டுக்கோடா தம்பி அப்படின்னு சொல்லி அவன் தம்பியை வந்து நல்லா கவனிச்சு அவங்க வந்து இறங்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஸோ எம்ஜிஎம்மும் வந்து வந்துருச்சு ஸோ அங்க வந்து யாருமே இல்லாத மாதிரி இருந்தாலும் நாங்கள் வந்து கேட்டோம் அவைலபிளா இருக்குதா அப்படின்ட்டு ஸோ கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு கார் பார்க்கிங்க்கு வந்து வந்தாச்சு கார் பார்க்கிங் வந்து அங்கேயே இல்லை ஆப்போசிட்டில் தான் இருந்தது ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து தான் நாங்கள் விட்டோம் விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து டூ வீலருக்கும் வந்து பார்க்கிங் வச்சுருக்காங்க பட் எம்ஜிஎம்லேயே இல்லை கொஞ்சம் அவங்களோட பிளேஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ யூ டர்ன் போட்டு போய் வந்து விட்டுட்டு தான் வந்து வந்தோம் இந்த மாதிரி ரோடில் அப்புறம் போய் கிராஸ் பண்ணி தான் வந்து எம்ஜிஎம்க்கு வந்து நம்ம வந்து வரணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நார்மலாக எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரியான டெம்பரேச்சர் செக்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணி தான் உள்ளே விடுறாங்க இந்த மாதிரிலாம் டைமிங் ரைடோட இன்ஃபர்மேஷன் இருந்தது அண்ட் கொரோனா டைம்ன்றதால வந்து வாட்டர் ரைட்ஸ் எதுவுமே ஆப்ரேட் பண்ணல உள்ளே போன உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாக்கர் ஏரியா இருந்தது ஸோ வெளியிலேருந்து வரவங்க வந்து இங்கே வந்து சேஃப்டியாக வந்து திங்ஸ் வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போன ரைடு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிண்ட் வீல் அது வந்து ஒரு ஃபேமிலி ரைட் ஸோ சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலியில் யார் வேணாலும் பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் போகலாம் ஸோ என்னோடய பையன் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அபவுட் டு டேர்ன் 3 இன்னொரு பையன் வந்து ஹீ இஸ் அபவுட் டு டேர்ன் 6 ஸோ சின்ன பசங்க கூட அந்த ரைடில் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜெயிண்ட் வீல் ஸோ அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ரைடு போகலாம் அப்படின்னு வந்தோம் ஸோ அது அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஜெயிண்ட் வீல் இருந்தது அது வந்து ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்ததால் அதில் வந்து நாங்கள் போகலை நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம் ஸோ பசங்களை தனியாக வச்சுட்டு அந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு போகலை ஸோ அவங்கெல்லாம் வந்து அடுத்த ரைடு பார்த்து போயிட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் ரைடு மாதிரியான ஒரு ரைடு இது வந்து ஒன்றும் பெருசாக இல்லை ஒரு சிம்பிளான ஒரு ரைடு தான் இதில் நான் மட்டும்தான் போனேன் ஹஸ்பண்ட் பசங்களாம் வந்து கீழே தான் இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளாக ஒரு ஸ்விங்கு மாதிரியான ஒரு ரைடு அந்த ரைடில் வந்து என் ஹஸ்பண்ட் போயிட்டுருந்தாரு அந்த டைமில் நான் பசங்களோட இருந்துட்டு பசங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுட்ருந்தேன் ஜெயிண்ட் வீல் ரைடு எப்படி இருந்ததுன்னு கேட்டதும் யாஷுட் வந்து அதோட ஸ்டோரியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தான்
ரைடுக்கு அப்புறம் இந்த ரைடு இருந்தது, இது நல்லா தான் இருந்தது. நான் நேம் என்னன்னு சரியாக நோட் பண்ணல. ஸோ ஹாரர் ஹவுஸ்லாம் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் இருந்தது. அதனால சும்மா நாங்கள் அங்கே நின்று உள்ளே போய் நின்று பசங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த மாதிரி வந்தாச்சு. பெருசாக அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபோட்டோஸ்க்காக அங்கே போய் நின்றுட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ரைடு என்னென்னா கிட்ஸ்க்கான ரைடு தான். ஸோ பசங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது, ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிட்ஸோட டிக்கெட் வந்து 2.5 feet மேலே இருந்தால் சார்ஜ் பண்ணுறாங்க கிட்ஸ்க்கான ஃபீஸ். அதுக்கு வந்து ஏஜ் பேசிஸில் வந்து சார்ஜ் பண்ணுறது இல்லை. ஒன் மோர் திங் பார்த்தோன்னா கிட்ஸோட ரைடுலாம் 2 members இருந்தாலே ஆப்ரேட் பண்ணுறாங்க, அடல்ட் ரைட்ஸ் எல்லாம் மினிமம் 4 members இருந்தாலே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொன்று இங்கே வந்து இந்த ஸ்டாஃபோட சர்வீஸ் வந்து சொல்லியாகணும். நம்ம வந்து ஏதாவது ஒரு ரைடு மிஸ் பண்ணால் கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கூப்பிட்டு பண்ணுறாங்க. நாங்கள் ஈவன் போனது வந்து ஒரு வீக் டேஸ் தான், நல்லாவே வந்து நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து கூப்பிட்டு நல்லா பண்ணாங்க. கிட்ஸை வந்து நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. அண்ட் கிட்ஸ்க்கான ரைடு வந்து இங்கே நிறையவே இருக்குது. ஸோ கொடுக்குற மணிக்கு வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக கிட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி செக்ஷனே இருக்குது, அங்கங்கே இல்லாமல் கண்டினியூஸாக கிட்ஸ்க்கான ரைடு அப்படியே ஒன்று முடிச்சு ஒன்று அப்படின்னு போகிற மாதிரி நிறைய அவங்களுக்காக இருக்குது. கிட்ஸ்க்கான டேஷிங் கார் வந்து போகணும். யாஷின்க்கு வந்து கார்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவன் இவ்வளோ அழகாக வந்து அந்த ரைடு வந்து போவான்றது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எதுலேயுமே இடிக்காமல், ஆக்சுவலாக டேஷிங் கார் வந்து டேஷ் பண்ணி விளையாடுறதுக்கு தான், பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்தது. அவன் ட்ரைவ் பண்ணுறது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆக்சலரேட்டர் ஸ்டியரிங் மட்டும்தான். பட் ஒரு 4.5 பையன் வந்து இதை பண்ணுறான் அப்படின்றப்போ எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அண்ட் அவனுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரைடு. இந்த மாதிரியான ஃபேமிலி ரைடு வந்து அங்கே நிறைய இருந்தது, நான் நிறைய ரெக்கார்ட் பண்ணல. அண்ட் வெயில், செம்ம வெயில் அன்னைக்கு. ஸோ ஃபேமிலி ரைட்ஸும் வந்து நல்லா கிட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. அந்த ரைடில் மட்டும்தான் வந்து நாங்கள் 4 பேருமே வந்து போக முடிஞ்சுது.
வந்து அதே தான் சேம் பேட்டர்ன் பட் டிஃப்ரெண்ட் செட்டப் இந்த மாதிரியான கிட்ஸ்க்கான ரைட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ கிட்ஸுக்கான நிறைய ரைட் இருந்தால பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஃபேமிலியோட போனோம்னா கிட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு இல்லாமல் கிட்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி ரைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி தூக்கி வீசுகிற மாதிரி இருந்தது. பட் இதுக்கு வந்து இந்த பசங்க கொஞ்சம் கூட அசரவே இல்லை, எவனுமே எதுக்குமே பயப்படவே இல்லை. ஸோ துணிஞ்சு போகலாம் ஃபேமிலி ரைடு எல்லாமே பசங்களை கூட்டிகிட்டு. அந்த ரைடு வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நான் தனியாக தான் போனேன், பசங்கள்லாம் வச்சுட்டு இருந்தால எல்லாம் சேர்ந்து ஒன்றா போக முடியல. அண்ட் இது செம்ம ஃபன்னாக இருந்தது, கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை ரைடு இது வந்து எம்ஜிஎம்ல. ஸோ இது வந்து அதே கரீபியன் ஷிப்பு, பட் சின்ன பசங்களுக்கு யாஷினோட எக்ஸ்பிரஷன் அந்த இதை பார்த்தாலே தெரியும் அவன் செம்மையாக என்ஜாய் பண்ணான். நான் போயிட்டு வந்ததை பார்த்து அதுவும் அவனுக்கு வந்து ரொம்ப குஷியாயிடுச்சு. அவன் அவன் தம்பி உட்காந்தோடனே அவனுக்கு செம்ம ஜாலி, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு அடல்ட் ரைட், இதுவும் வந்து தனித்தனியாக தான் போகணும். பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள கேஜ் மாதிரி, அதுக்குள்ளே நம்ம நின்றுட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா ஜி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான, அந்த கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரைட். இதுவும் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது, நல்லா இருந்தது, ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சின்ன பசங்களுக்கான ஒரு ரைட், கேட்டர்பில்லர் ரைட். சும்மா கீழே வந்து ஒரு மூணு டயர் மாதிரி வச்சு அப்படியே சர்க்கிள் மோஷன், அந்த சர்க்குலர் மோஷனில் போகிற மாதிரியான ஒரு ரைடு தான். இதுவும் வந்து சிம்பிளான ஒரு ரைட், நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து நல்லா இருந்தது, சின்ன பசங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ரைட். நெக்ஸ்ட் வந்து அது ஒரு அடல்ட் ரைட், இது வந்து ஒரு போட் வந்து ஒரு ஃபாஸ்டாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக போனால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஃபீல் வெளியிலேருந்து பார்க்குறப்போ. இந்த ரைடு வந்து உள்ளேருந்து ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு நார்மலான ஃபீல் தான், ரொம்ப ஒன்றும் பெருசாக அப்படிங்கள. பட் வெளியிலேருந்து ஃபீல் பண்ணுறப்ப அப்படின்னா செம்ம ஃபாஸ்ட்டான ஒரு ரைட். பட் வந்து அந்த ரைடு போகும்போது அது கூட வந்து ஒரு ஹார்ன் சவுண்ட் வந்து கொடுக்குறாங்க, அது வந்து அந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது, ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல். ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணலாம், சூப்பரான ஒரு ரைட், சூப்பர் ஃபாஸ்ட்டான ஒரு ரைட். நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ஒரு அமேசிங்கான ரைடு, இது வந்து மோஸ்ட் ஆஃப் த தீம் பார்க்ஸில் வந்து இருக்கும். இது வந்து வாட்டர் கோஸ்டர். இது என்ன தான் நம்ம நிறைய இதில் போயிருந்தாலும் இதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு தனி ஃபீல். ஸோ செம்மையாக இருந்தது.
ஸோ இதே மாதிரி நிறைய ரைட்ஸ் போனோம், லைக் ரோலர் கோஸ்டர், ரேஞ்சர், அதெல்லாம் வந்து வீடியோ கவர் பண்ணல. இதை முடிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் எம்ஜிஎம் ஷேர் பண்ணுங்கள்.